வணக்கம், வெல்கம் டு இங்க் பாட். இன்னைக்கு நாம அனுராதா ரமணன் அவங்களுடைய தேவை ஒரு சிநேகிதி நாவல் பார்க்கலாம். பகுதி ஒன்று. விஜய்க்கு வேற மாப்பிள்ள பார்க்கலாம் கல்பகம், இந்த சம்பந்தம் வேணாம். பூமிநாதன் இந்த வார்த்தைகளால் அந்த வீடே ரங்கராட்டினம் மாதிரி ஒரு முறை தலைகீழாக சுற்றுகிறது. முதலில் குரல் கொடுத்தவன் கிருபாகர் தான், பூமிநாதனின் சீமந்த புத்திரன். உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? அந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? சொந்தமாக பிஸ்னஸ், இருக்கிறதுக்கு வீடு, பார்க்கவும் லட்சணமாக இருக்கார். இதை விட உங்கள் தங்கைக்கு என்ன பெரிய கோடீஸ்வரனை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ? நீ சும்மா இருடா கிருபா. கல்பகம் மகனை சாடையாய் கண்டித்து அடக்க பார்க்கிறாள். பக்கத்திலேயே அதோ 5 அடி தொலைவில் விஜய் உட்கார்ந்திருக்கிறார், மௌனமாய் தன் எதிரே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பரிச்சை பேப்பர்களை திருத்தியபடி. அவளை வைத்து கொண்டு பேசுகிற பேச்சா இது? ஆத்திரம் அவசரம் என்று வந்தால் மனிதாபிமானம் கூட காட்டையில் பறந்து விடுகிறது. அவள் கவலையோடு கணவனை பார்க்கிறாள். அவளுக்குமே கிருபாகருக்கு தோன்றிய எண்ணம் தான் தோன்றுகிறது. இவருக்கு என்ன பைத்தியமா? முந்தானால் பாக்கு வெற்றிலை மாற்றியாகிவிட்டது. நிச்சயதார்த்தம்னு தனியாக ஊற கூட்டி அது இதுன்னு செலவு வேணாம், இதையே உறுதியாக்கிடலாம். இந்தாங்க வெத்தலை பார்க்க தட்டை பிடிங்க, முகூர்த்த தேதி பார்த்து சட்டுன்னு ஒரு சத்திரத்தை புக் செய்யுங்க. பிள்ளையை பெற்றவர் எத்தனை யதார்த்தமாய் சொன்னார். இந்த காலத்தில் யார் அப்படி சொல்கிறார்கள்? ஊருக்கு போய் கடிதம் போடுறோம். இல்லாட்டா என் அக்கா வந்து பார்க்கணும், மாமா வந்து முடிவு செய்யணும். இப்படி தட்டி கழுக்க எத்தனை சாக்கு போக்குகள் பிள்ளையை பெற்றவர்கள் வைத்திருக்கிறார்கள். எல்லாம் இவருக்கு தெரியாததா? வேண்டியதை அனுபவிச்சிருக்கிறாரே, இதெல்லாம் மறந்து போச்சோ? கல்பகம் கணவனையே இமைக்காமல் பார்க்கிறாள். அதில் தெரிந்த ஏக்கம் பூமிநாதனை நெஞ்சையே பிளந்து விடுவதாய். அவர் மறுபடியும் சொல்கிறார், ஆமாம் கல்பகம், 31 வயசு வரைக்கும் நம்ம கூடவே இருந்துட்டா விஜி. இன்னும் 6 மாதமோ 1 வருஷமோ கூட நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பாரமாயிட போகிறதில்ல. இந்த இடம் வேண்டாம். கிருபாகர் சட்டனை திரும்பி மாடி படிக்கட்டை பார்க்கிறார். அங்கே இத்தனையும் கேட்டுக்கொண்டு பிரதீபா கிருபாகருக்கு அடுத்தவள். இந்த அப்பா மனசுக்குள் என்னதான் நினச்சிட்ருக்கார்? பிரதீபாவின் முகத்தில் 1 நிமிடத்தில் நிகழ்ந்த மாறுதலை அவன் கவனிக்க தவறவில்லை. சே, வயசு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு அவளுக்கு கல்யாணத்தை முடிக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் இன்னமும் என் தங்க கல்யாணத்தையே முடிக்காமல் எரும மாட்டை குட்டையில் போட்டு வேலை பேசுகிறார் போல. கிருபாகரனுக்கு தன் அப்பாவை பெற்ற தாய் தந்தை மீது தான் அடக்க மாட்டாத கோபம் பற்றி கொண்டு வருகிறது. பூமிநாதனை பெற்றவர் அதற்கு பின் வரிசையாய் 6 பெண்களை பெற்றுவிட்டு கண்ணை மூடிவிட்டார். குடும்ப பொறுப்பு அவர் தலையில் விழும்போது அவருக்கு இதோ இந்த கிருபாகரனை போல 25 வயசு தான். பூமிநாதனை பெற்றவருக்கு தான் ரொம்பத்தான் சாமர்த்தியம் என்ற நினைப்பு. மகனுக்கு சம்பந்தம் பேசிய போதே மூத்த மகள் லலிதாவுக்கும் அதே வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தார். ஒரே கல்லில் 2 மாங்காய். நான் சம்பந்திக்கிட்ட சொல்லிட்டேன், உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரணுன்னா எங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கணும்னு. அவர் சரின்னு சொல்லிட்டாரு. 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தம், ஒரே பந்தல். 1/6 விடிந்தது என்று பூமிநாதனை பெற்றவள் நிம்மதி பெருமூச்சறிந்தாள். முகூர்த்தம் பார்த்து பத்திரிகை அச்சடித்து எல்லாமே முடிந்த வேளையில் லலிதாவின் கழுத்தில் தாலி கட்ட வேண்டியவன் சைக்கிளில் சிநேகிதன் வீட்டுக்கு போனவன் போயே போய்விட்டான். அந்த நாளில் இத்தனை போக்குவரத்து நெரிசல் இல்லை, தண்ணீர் லாரி பல்லவன் பஸ் போன்ற யமதூதர்கள் இல்லை. ஆனாலும் ரயில்வே லெவல் கிராசிங் கேட் மூடியிருக்க சைக்கிளை வேறு பக்கமாக தள்ளி கொண்டு போய் தண்டவாளத்தை கடந்தான். கடந்தான் எங்கே கடந்தான்? தண்டவாளத்தில் கிடந்தான். சைக்கிள் சிக்கிவிட்டது என்றார்கள், இல்லை இல்லை வேட்டி தான் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டது என்றார்கள். எது எப்படி போனால் என்ன, அவன் போயே விட்டான். லலிதாவின் கல்யாணம் ஸ்தம்பித்து நின்றது. அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திடு பூமி, லலிதாவுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து, அப்படியே உனக்கும் வேறு பொண்ணா பார்த்து. அப்பாவின் இந்த ஆலோசனை பூமிநாதன் ஏற்கவில்லை. அதே முகூர்த்தத்தில் தங்கைக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்க முடியுமா என்று பார்த்தான். எங்கே, சாதாரணமாக இருந்தாலே மாப்பிள்ளைகளும் அவனை பெற்றவர்களும் மேலும் கீழும் பார்க்கிறார்கள். பத்திரிகை முதல் கொண்டு அடித்து பின் கல்யாணம் நின்று விட்டதென்றால் அது உன் பையன் அகால மரணம் அடைந்து விட்டான் என்றால் கேட்க வேண்டுமா? லலிதாவுக்கு வரன் கிடைப்பது என்ன அசாத்தியமான விஷயமாக இருந்தது. அது வரையில் பூமிநாதனுக்காக காத்திருந்தால் கல்பகம். ஒரு பக்கம் அண்ணன் போன துக்கம், இன்னொரு பக்கம் எதிர்கால நாத்தனாருக்கு சீக்கிரம் நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்க வேண்டுமே என்ற கவலை. தனக்காக கோவிலையும் குலத்தையும் சுற்றுவது போய் பூமிநாதனின் தங்கைக்காக கடவுளை வேரோடி கிள்ளினாள். எந்த நேரத்தில் எப்படி ஆரம்பித்தாலோ வரிசையா 6 நாத்திகளுக்காகவும் இன்று வரையில். லலிதாவின் கல்யாணத்தை மட்டும் பார்த்துவிட்டு பூமியின் தகப்பனார் மூட்டை கட்டி கொண்டு பரலோகம் கிளம்ப
கல்பகத்தை கல்யாணம் செய்து கொண்ட நாளிலிருந்து இன்று வரையில் பூமிநாதன் ஓரிடத்தில் நிற்காமல் ஜாதக கட்டை தூக்கி கொண்டு அலைந்தபடியேதான் இருக்கிறார். லலிதா, அடுத்து சகுந்தலா, அடுத்து பிரேமா, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கடைசியாக விஜயலட்சுமி. நல்ல வேலை, பூமிநாதனுக்கு ஒரு மகன் ஒரு மகள்தான் போதாதா? ஒவ்வொருத்திக்கும் வருஷ கணக்கில் தான் வரன் தேடினார். இத்தனைக்கும் ஒவ்வொருத்தையும் செப்புச்சிலை மாதிரி, எந்த வில்லங்கமும் சொல்ல முடியாது. ஆறு பொன்களில் முதலாவதும் மூன்றாவதும் வம்புக்கு அலைகிற ரகம். சண்டை என்று வந்தால் விடாதுகள். அண்ணன் வீட்டில் கிடத்ததையெல்லாம் சுருட்டி கொண்டு போகிற ரகங்கள். மூன்றாவதான பிரேமாவுக்கு வயசு 40 ஆகிறது. ஒரு பெண் பிறந்து போன மாதம்தான் வயதுக்கு வந்துள்ளது. அதற்கு தாய் மாமன் சீரை அண்ணன் எதிர்பார்த்தபடி செய்யவில்லை என்று பக்கம் பக்கமாக கடிதம் போட்டிருந்தார். இரண்டாவதான சகுந்தலா பேச மாட்டாள். ஆனால் தன் சகோதரிகளை தூண்டிவிட்டு இவள் அப்பாவி மாதிரி வளைய வருவாள். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் பாடு என்கிற மாதிரி. நாலாவதான ராஜி கொஞ்சம் பெரிய இடத்தில் வாழ்க்கைப்பட்டாள். இதுவும் அண்ணன் குதிகால் வெள்ளெலும்பு தேய ஓடி தேடி அலைந்து கொண்டு வந்த வரந்தான். அண்ணா, வாசலில் கிடந்தது உன் செருப்பா? எங்கள் தோட்டக்காரன் ஏம்மா ஜிம்மி எங்கேருந்ததோ ஒரு ஜோடி செருப்பை தூக்கிட்டு வந்துடுச்சுமா, என்ன செய்யணும்னு கேட்டான். தூக்கி தெருவில் வீசிட்டுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் உன் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எப்பவும் இப்படி காதிருந்த செருப்பையே மாட்டிக்கிட்டு அலையிற, புது செருப்பு வாங்கி கூடவா உன் சம்பளத்தில் முடியல? கூசாமல் கேட்டாள். இவள் கல்யாணத்துக்கு நிச்சயமான பின் மாப்பிள்ளை திடீரென ஸ்கூட்ரு கேட்டான். அவனுக்கு வாங்கி தந்தால் மூத்த மாப்பிள்ளைகளும் கேட்பார்கள். அதனால் முடியாதென்று பூமி சொன்னதும் மாலை மாலையாய் கண்ணீர் வடித்து தாயின் மடியில் முகம் புதைத்து அழுதவள் தான் இந்த சகுந்தலா. என்னை ஏமா பெத்த, எப்போ நாலாவதும் பொண்ணாக பிறந்ததோ அப்போவே கழுத்து நெரிச்சு கொண்டிருக்க வேண்டியது தானே நீ? பெற்றவள் அதை கேட்டதும் குடியே முழுகி விட்டார் போல அழுதாள். கல்பகம் கணவனை தனியே அழைத்து போய் தன் கழுத்தில் இருந்த ரெட்டை வட சங்கிலியை கழற்றி கொடுத்தாள். பேசாமல் பெரிய மாப்பிள்ளைக்கும் சேர்த்து ஸ்கூட்டருக்கு ஆர்டர் பண்ணிவிடுங்க. அத்தோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறியா கல்பகம்? இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்துக்கும் என்னால் இதே மாதிரி செய்ய முடியுமா சொல்லு. எல்லாம் முடியும். என்னமோ லலிதா சகுந்தலாவுக்கு தான் நாம் இப்படி சிரமப்பட்டு அலைஞ்சு ஸ்திரீயை வேண்டியது அடிச்சு. அடுத்தவளுக்கெல்லாம் தானாக வந்துட பார்த்துட்டே இருங்க. பார்த்து கொண்டே தான் இருந்தார் பூமிநாதன். அப்படியொன்றும் எந்த பெண்ணையும் எவனும் தேடிக்கொண்டு வரவில்லை. ஒவ்வொருத்திக்கும் நான் இளைச்சல். அழகு படிப்பு சகலமும் இருந்தாலும் வருகிறவன் எல்லாம் பெண் பார்க்க வரும்போதே பெண்ணுக்கு எத்தனை சம்பளம், எந்த ஆஃபீஸில் வேலை, வீடு கட்ட ஃப்ரிட்ஜு வாங்க, ஆஃபீஸ் லோன் தருவாங்களா என்று கேட்டுக்கொண்டே தான் வந்தார்கள். அதனாலேயே அடுத்த மூன்று தங்கைகளுக்கும் யார் யார் கையையோ காலையோ பிடித்து கெஞ்சி தலைக்கு ஒரு உத்தியோகத்தை வாங்கி கொடுத்தார் பூமி. அவர்களை பெண் பார்க்க வந்தவர்கள் வேலைக்கு போகிற பொண்ணு வேண்டாம் என்று நிர்தாட்சண்யமாய் மறுத்துவிட்டார்கள். ஒவ்வொருத்தையாய் முடித்து அனுப்பி இப்பொழுது 4-5 வருடங்களாய் கடைசியாக இருக்கிற விஜயலட்சுமிக்கு மாப்பிள்ளை தேடி, விஜயலட்சுமி என்கிற விஜி. இந்த 6 பேர்களில் கொஞ்சம் வித்தியாசமானவள். எல்லா சகோதரிகளுமே சந்தன நிறம்தான் என்றாலும் இந்த சந்தனத்தில் வாசம் அதிகம், அண்ணனிடம் பாசமும் அதிகம். ஒவ்வொரு அக்காவும் அண்ணன் வீட்டுக்கு வந்து அரப்பு போடியிலிருந்து அருக்கஞ்செட்டி வரையில் கழட்டி கொண்டு போகும்போது இவள் ரகசியமாய் தாயிடம் போய் சண்டை போடுவாள். ஏம்மா, அண்ணா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் செய்வார்? பிரதீபாவுக்கு இப்போ என்ன வயசாகிறது? உனக்கு தெரியுமா, 23 முடிய போகுது. தங்கம்னு சொல்லி ஒரு நாள் கிழமையில் போட்டுக்க சின்னதாக போட்டு திருகாணி கூட அவளுக்கு இல்லை. இவளுங்க என்னடானா வரிசையாக ஒருத்தி மாற்றி ஒருத்தியாக வந்து கல்யாணத்துக்கு நகை செஞ்சு தான் போட முடியும். இத்தனை வருஷத்தில் அதை அழிச்சிட்டு புதுசு பண்ணுறது கூடவா அண்ணனை தேடி வரணும்? நீ இப்படி வாயே திறக்காமல் இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பூமிநாதனின் தாய் வரிசையாக 6 பெண்களை பெற்று மருமகளின் தலையில் அத்தனை பொறுப்பையும் சுமத்தியவள் 24 மணி நேரமும் துக்கம் கொண்டாடி கொண்டு சுவரோடு சாய்ந்து உட்கார்ந்திருப்பாள். அவளை பொறுத்த வரையில் 6 பெண்களில் 5 அம்மாவின் கஷ்டம் புரிந்து அவளுக்கு அனுசரணையாக பேசுகிறார்கள். 6வது மட்டும் நேற்று வந்த மனுஷி, அதாவது அவளது அண்ணி, கல்பகத்துக்கு தாளம் போடுகிற பிறவி. அது என்னவோ தெரியலடி. அவளாக தம் புருஷன்கிட்ட சொல்லி பொங்கலுக்கு 101 ரூபா அனுப்ப சொன்னாலும் இந்த கடைக்குட்டி பெசாசு இருக்கே, அது குறுக்க விழுந்து மறிக்காத குறையாக தடுத்துடுறது. 10 ரூபா அனுப்பினா போறாதுங்கிறது. இப்படி ஒரு அசடு இருக்குமோ? யாரை சொல்லியும் பிரயோசனம் இல்லை. நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. பெற்றவளுக்கே 1/6 இப்படி என்கிற பாகுபாடு இருந்தாலும் பூமிநாதனுக்கு மாத்திரம் எதையும் வித்தியாசமாக நினைக்க தோன்றவில்லை. அவர் அடிக்கடி கல்பதிடம் சொல்வார், கல்பா ஏதுடா இப்படி மீளவே முடியாத சம்சார சாகரத்தில் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படி ஒரு நாளும் நினச்சதில்லைங்க. இப்போ எனக்கு 4-5 தங்கம் இருந்தால் நம்ம செய்ய மாட்டோமா? கல்பகம்,
இந்த நாளில் சல்லடை போட்டு சலித்தாலும் கிடைக்காத அபூர்வமான பெண். அவளது பக்கபலம் இருந்ததாலேயே வெகு சாதாரண ஹெட்கிளாக் உத்தியோகத்தில் இருக்கும் பூமி ஐந்து தங்கைகளை கரையேற்ற முடிந்தது. இதோ ஆளுவதற்கு குடையை எடுத்துக்கொண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீணாகாமல் தின்ற சோறு தொண்டைக்குள் இறங்குத்து முன்பே அருந்து செருப்பை மாட்டிக்கொண்டு பதைப்பதைக்கும் வெயிலில் வரந்தேடி அலைய முடிகிறது. அவன் அவனுக்கு லட்சமும் கோடியுமா ஆஸ்தி இருந்து என்னடா புரோசனம்? பொண்டாட்டி இதமானவளாக இருக்கணும், கல்பாவை மாதிரி. இப்படி வாய் விட்டு உறவினர் சிலாகிக்கும் போது பூமிநாதன் ஓரக்கண்ணால் மனைவியை பார்ப்பார். அந்த முகம் விடிகாலை நேற்று சூரியன் மாதிரி தகதகவென சிவக்கும். அந்த சிவப்பே அவருக்கு யானை பலம். எப்போதாவது, ஆம் எப்போதாவதுதான் தனிமை கிடைக்கும். அதாவது தங்கை விஜயும் அவர் பெற்ற குழந்தைகளும் ஆஃபீஸ் கல்லூரியிலிருந்து வீடு திரும்புவதற்கு முன் இவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பார். கிழவி வாசல் திண்ணையில் உட்கார்ந்து காலையில் மருமகள் செய்த கத்திரிக்காய் ரசவங்கியின் புளிப்பு அதிகம் என்று அடுத்த வீட்டு எதிர்வீட்டு கிழங்குகளிடம் பிராபித்து கொண்டிருக்கும். பூமி சமையலறை பக்கம் போய் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கல்பகம் நுரை தனும்பு ஆற்றி கொடுக்கும் காஃபியை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொண்டே கேட்பார். கல்பா, நீ காஃபி குடிச்சியா? ஆச்சு, அதெல்லாம் மதியானம் ஒரு மணிக்கே. நீ என்ன சாப்பிட்ற? எப்போ சாப்பிட்ற? உனக்கு எது பிடிக்கும்? இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது கல்பா. நானும் கூட 25 வருஷமாக குடித்தனை நடத்துகிறேன். குரல் தழுத்தழுத்து கண் கலங்கி அவர் மேற்கொண்டு என்ன பேசுவதென்றே தெரியாமல் திகைக்கும் போதெல்லாம் கல்பகம்தான் புன்னகை மாறாமல் பேச்சை திசை திருப்புவார். போதுமே, இப்போ என்ன வந்துட்டு எனக்குன்னு தனியாக ஏது வெறுப்பு வெறுப்பு? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். இப்போ இதை பேசவா நேரம். நம்ம விஜய்க்கு டால்மியாபுரம் வரன் சரிப்பட்டு வர்றதான் பாருங்க. என்ன கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறா? பரவாயில்ல, சரின்னு ஒத்துக்கோங்க, அப்புறம் போட்டு அடித்து சமாளிச்சிடலாம். கல்பா, நீ என்ன கல்பக விருட்சமா? நான் கொண்டு வந்து தர சம்பளத்தில் எப்படி போட்டு எதை அடித்து ஒவ்வொருத்தையும் நிறைவாக அனுப்பி வைக்கிற? அதெல்லாம் நானாக செய்கிறேன். நமக்கு மேலே கடவுள் இருக்கார், 6 பொண்ணுக்கும் ஒரு வழி வச்சிருப்பார். 6 பொண்ணுக்கு மட்டுமா? நம்ம பொண்ணுக்கு அதே கடவுள் என்ன வழி வச்சுருக்காரோ? அதென்ன நம்ம பொண்ணுன்னு பிரிக்கிறீங்க? பிரதீபா எனக்கு 7வதான ஒரு பொண்ணுன்னு நினச்சிக்கிறேன். இப்போ என்ன அவசரம்? 23 வயசு தானே ஆறுது. அது சரி, நம்ம வீட்டில் எந்த பொண்ணுக்கு 28க்கு குறைஞ்சி கல்யாணம் ஆகியிருக்கு? அப்படி பார்க்க போனால் பிரதீபாக்கு இன்னும் 5 வருஷம் தாராளமாக இருக்குது. தனிமையில் கூட இதையே பேசி விஜயலட்சுமியை ஒருவனின் கைத்தளம் பற்றி கொடுக்க வேட்டையாடி கொண்டிருந்த சமயத்தில்தான் பொசுக்கென பிரதீபாவை பெண் கேட்டு மாப்பிள்ளை விட்டார் வலிய வந்தனர். 31 வயசில் என் தங்க இருக்கா கல்யாணத்துக்கு, அவளை கவனிச்சுட்டு தான் இவ ஜாதகத்தையே கையில் எடுக்கலான்னு இருக்கேன். திடீர்னு இப்படி? பூமிநாதன் கல்பகத்தை கீழ்கண்ணால் அளந்தபடியே சொன்னார். அவள் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை. பரவாயில்ல, எங்கள் பையன் குமார் உங்கள் பொண்ணை அவனோட சிநேகிதியின் வீட்டில் பார்த்துருக்கான். அந்த சிநேகிதனோட தங்க இவ கிளாஸ்மேட் தானாமே, விசாரிச்சிருக்கான், பிடிச்சு போச்சு. அதனால் என்ன, மிஞ்சி போனால் 6 மாதத்துக்குள்ளே உங்கள் தங்கியோட கல்யாணம் நடந்துடாதா? நாங்கள் காத்திருக்க ரெடி தான். பையனின் தாயார் பரந்த புன்னகையுடன் விடைபெற்று பிரதீபாவின் தலையை வாஞ்சலுடன் வருடி விட்டு கிளம்பினார். அவ்வளவுதான், அது வரையில் கல்யாண நினைப்பே இன்றி கம்ப்யூட்டர் வகுப்புக்கும் கல்லூரி மேற்படிப்புக்குமா இறக்கையை கட்டி கொண்டு பறந்த பிரதீபாவின் கண்கள் கனவில் மிதக்க ஆரம்பித்து விட்டன. விஜயுடன் குழந்தை மாதிரி சிரித்து விளையாடுபவள் இப்பொழுது கொஞ்சம் விலகி நிற்கிறாள். அவளது பார்வையில் சட்டு புட்டுன்னு இடத்த காலி செய்ய என்கிற வசனம் எழுதப்படாமலேயே தெரிந்தது. என்ன கல்பா இது, 6 மாதம் போதாதுன்னு கேட்குறாங்க, ஒவ்வொருத்திக்கும் வருஷக்கணக்காக வரந்தேடியே முன்னெத்தி வழுக்கையாயிடுச்சுன்னு இவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. ஆமாம், இப்போ இவளுக்கு என்ன அவசரம்? அவசரம் இல்லைதான், என்ன செய்யலாம்? அதுக்குன்னு வலிய வர ஸ்ரீதேவி எட்டி உதைக்கலாமா? ஏங்க, அந்த பையனுக்கு இப்போவே 7000 ரூபாய் சம்பளமா? அடையாறில் தனி பங்களா இருக்கான். அப்பொழுதே பூமிநாதனுக்குள் சுர்ரென்று உஷ்ணம் ஏறியது. அதுக்காக விஜய் கொண்டு போய் பாழுங்கிணத்தில் தள்ள முடியுமா? ஐயோ, இது என்ன பேச்சு! கல்பகம் உள்ளங்கையால் வாய் பொத்தி நின்றாள். அதற்கு பெண், வரிசையாய் 4 வரன், இது 5வது. பையன் பெயர் ஷியாம் சுந்தர், நல்ல நிறம், நல்ல உயரம், நிறைய படிப்பு, அண்ணனுடன் சேர்ந்து பிசினஸ் செய்வதாக சொன்னார்கள். எல்லோருக்கும் பரம திருப்தி. பாக்கு வெற்றலை கூட மாற்றியாகிவிட்டது. இப்பொழுது போய் பூமிநாதன் கல்யாணத்தை நிறுத்த சொன்னால்? பகுதி 2. இடம் ஷியாம் சுந்தரின் வீடு. ஏண்டா, ஆஃபீஸில் உனக்குன்னு ஒரு ரூம், மேஜை நாற்காலி, ஃபோன் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுருக்கேன். அதை விட்டுட்டு மறுபடியும் எங்கடா போனேன்? நிச்சயத்தை சொல்லு, மருந்து கிடைக்குதானே? ராம்குமார் தன் தம்பி ஷியாம் சுந்தரை பார்த்து கத்துகிறான். அதற்குள் இவன் குரல் கேட்டு தாயார் ஓடி வருகிறார்.
மறுபடியுமா? அடே, நீ நல்லா இருப்பியா? இந்த வீட்டில் உனக்கு என்னடா குறைச்ச? தூக்க மாத்திரங்களை தின்னு உசுரை மாய்ச்சிக்கணும்னு உனக்கு ஏண்டா புத்தி வக்கரமாக போகுது? கேளு, நல்லா கேளு. எந்த வேலையை கொடுத்தாலும் ஒழுங்காக முடிக்க துப்பு இல்லை. இவனெல்லாம் எப்படி தான் காலேஜ் படித்து பட்டம் வாங்கினானோ தெரில. இந்த லட்சணத்தில் இவனுக்கு கல்யாணம் வேற. நாளைக்கு இவன் தாறுமாற ஏதாவது செஞ்சுக்கிட்டா நாளில் பொண்ணு அண்ணங்காரனுக்கு பதில் சொல்லணும். நிற்கிறான் பாரு, முனி அடிச்சாப்ல. அத்தனையும் கேட்டுக்கொண்டு ஆடாமல் அசையாமல் நின்றான் ஷியாம். அலுவலக நேரத்தில் தான் வெளியே போனது உண்மைதான் என்றாலும் அண்ணன் நினைப்பது போல மருந்து கடைக்கு போய் தூக்க மாத்திரைகள் வாங்குவதற்காக இல்லை என்பதை அடுத்து சொல்லிவிட வேண்டும் என்ற இதயம் பரபரக்கிறது. ஆனாலும் வாய் திறந்து பேச முடியவில்லை. ராம்குமாரும் பெற்றவர் பாக்கியத்தம்மாலும் இவனை ஆளுக்கொரு பக்கமாய் வார்த்தைகளால் இடிக்க ஷாமின் அப்பா ஓய்வு பெற்ற கர்னல் கோபாலன் மகனின் மார்பில் கை வைத்து வாசல் வரை தள்ளுறார். சாகுணுன்னா போய் சாயன். ஏன் இப்படி எங்கள் பிராணனை எடுக்கிற? உன்னையெல்லாம் பிள்ளைன்னு சொல்லிக்கவே வெக்கமாயிருக்கு. கோழை, ஆனால் ஒன்று, இந்த வீட்டில் வச்சு நீ ஏதாவது செஞ்சக்கூடாது. எங்கேது ஒழிஞ்சு போ. கணவரின் வார்த்தைகளால் நடுங்கி விட்டால் பாக்கியம். எனங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது பிள்ளையோட அருமை தெரியுதா? இப்படி துரத்தி விட்டா அவன் பாட்டுக்கு ஏடா கூடமா ஏதாவது செஞ்சுக்க போகிறான். இதற்குள் இத்தனையும் கவனித்து கொண்டிருந்த ராம்குமாரின் மனைவி வெடிக்கென சொல்கிறார். நீங்கள் சும்மா இருங்க அத்தை, மாமா சொல்கிற மாதிரி எதை செஞ்சுக்கிறதா இருந்தாலும் உங்கள் பையன் வெளியில் போய் செஞ்சுக்கிட்டோம். அப்படி ஒரு நாள் மனசை கல்லாக்கிட்டு சொல்லுங்கள், அவர் சாகிறாரா இல்லை உயிரோட இருக்கிறாராங்கிறத நானும் பார்க்குறேன். ஷியாமுக்கு அவமானத்தால் முகம் குப்பென சிவக்கிறது. தன் மார்பில் இன்னமும் கையை பதித்து ஒரே அழுத்தாக அழுத்தி கொண்டிருந்த அப்பாவை ஒரு உழுக்களில் உதிர்க்கிறான். வீரென்ன மாடிப்படையை நோக்கி நடக்கிறான். ரோஷப்பட்ட மனசு உடனே இவர்கள் அலறி நடுங்கும்படி ஏதாவது செய் என்று கட்டளையிடுகிறது. அவன் காலடியில் இடறிய அண்ணனின் 2 வயது குழந்தையை கதற கதற தூக்கி வந்து நடுமாடி படிக்கட்டில் உட்கார வைத்து அதை பார்த்து உருமுகிறான். ஏய் பிசாசே, அழதை நிறுத்து, இல்லைன்னா ஓங்கி அடிச்சுடுவேன். ஐயோ என் குழந்தை! சற்று முன் மைத்துனரை இலக்காரமாக பேசிய திருமதி ராம்குமார் பயத்தில் கிரீச்சடிகிறார். எனக்கு தலையை சுத்துறது. பாக்கியம் பக்கத்தில் இருந்த சுவரை பிடித்து கொள்ள ஷியாமோ இது ஒன்றையும் கவனியாத மாதிரி ஒரு ராட்சதன் நடந்து கொள்வது போல நடந்து தன் அறைக்குள் புகுந்து கதவை டமாரென சாத்திக் கொள்கிறான். சி, இதென்ன நாய் பொழப்பு! இதோட நிம்மதியாக செத்து போயிடலாம் நான் நினச்சா அதில் என்ன தப்பு? ராம் சொல்கிறாப்பில் இத்தனை பேச்சுக்கும் அவமானத்துக்கும் நடுவில் கல்யாணம் ஒன்று தான் எனக்கு இப்போ குறைச்சலாக்கும். அது வேறு வந்து என்னை குத்தி குத்தி புண்ணாக்க போகிறதாக்கும். அடிப்பட்ட மனசு ஊமை புலம்பலாய் புலம்புகிறது. கர்னல் கோபாலனுக்கு 2 மகன்கள் தான். அளவான குடும்பம், இன்னும் 4 குழந்தைகளை பெற்றிருந்தாலும் அந்த குடும்பம் தாங்கும். அந்த அளவுக்கு வசதிக்கு குறைச்சல் இல்லை. 2 பிள்ளைகளையும் ஒரே மாதிரியாக தான் வளர்த்தார். பெரியவன் ராம்குமார் எல்லாவற்றிலும் அப்பாவை கொண்டிருந்தான். அதாவது நேரத்துக்கு எழுந்திருக்கு, மணியடித்தார் போல சாப்பிடுவது, பள்ளிக்கு போய் வருதல், எல்லாமே ஒரு இராணுவ ஒழுங்கு. கோபாலன் அடிக்கடி வாய் நிறைய இவனை அப்பா பிள்ளை என்று கூப்பிடுவது தவறே இல்லை. ஷாம் இவர்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டான். காலையில் எழுப்பினால் தோட்டத்தில் சூரியோதயத்தில் மயங்கி நிற்பான். மாமரத்து கிளிகள் முதல் நாள் அடித்த புயல் மழையில் என்னவாகி இருக்குமோ என்று கவலைப்படுவான். பள்ளிக்கு செல்லும் வழியில் கழைக்குத்தாடி வித்தை காட்டினால் வாய் விழுந்து நிற்பான். இவனுடன் கூடவே வந்து ராம்குமார் தார்குச்சி போட்டுக்கொண்டே இருக்கணும். போய் சீக்கிரமாடா, இல்லைனா அப்பா கிட்ட போய் சொல்லுவேன். நீ வரப்புரியா, இல்லை நான் போயிட்டே இருக்கவா? எனக்கு தெரியாது, அப்பா கைப்பெரம்புக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லை. இதே மாதிரி ராம்குமாருக்கும் ஷியாமுக்கும் இடையில் 6 வயது வித்தியாசம். படிப்பில் மட்டும் ஷியாமின் கை ஓங்கி இருந்ததோ அவன் பிழைத்தான். பாக்கியத்தம்மாளை பல சமயங்களில் இளைய மகனுக்கு பரிந்து கொண்டிருக்கிறார். அவன் கொல்லையில் நின்னா என்ன, ரோட்டில் வேடிக்கை பார்த்தா உங்களுக்கு என்ன? சொல சொலையாக மார்க்கை வாங்கிட்டு வந்துடுறானோ இல்லையோ, அப்புறம் ஏன் அவனை பிடிச்சி இப்படி காயறீங்க? ஷியாம் மீது ராம்குமாருக்கு பாசத்தை விடவும் மெளிதாக பொறாமை உணர்ச்சி தான் இருந்தது. காரணம், அவன் அப்பாவுக்கு திருப்தியாக நேரத்தோடு எழுந்து உடற்பயிற்சி செய்து ஒழுங்காக உடை உடுத்தி மிடுக்காக இருக்க முடிந்ததை தவிர தம்பியைப் போல விளையாட்டிலோ இல்லை படிப்பிலேயோ முதலாவதாக வர முடியவில்லை. பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு நண்பர்கள் கூட நிறைய. ஆசிரியர்களும் ஷியாமிடம்தான் பல பொறுப்புகளை ஒப்படைத்தனர். எப்பொழுதாவது ராம்குமாரை வேறு யாருக்காவது அறிமுகப்படுத்த வேண்டுமென்றால் கூட, நம்ம ஷியாம் சுந்தரோட அண்ணன் சார் என்றுதான் ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். இன்னும் சில ராம்குமார் அழைத்து வந்து உபதேசம் செய்வதும் உண்டு. என்ன ராம், நீ பேச்சு போட்டியில் கலந்துக்கலையா? உன் தம்பி சும்மா விழுத்து வாங்குறானே. கல்லூரி அளவில் கூட ஷியாமுக்கு மிக நல்ல பெயர் தான். ஷியாம் கல்லூரியில் 2வது ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போதே ராம்குமாருக்கு திருமணம். படிப்பு ஏறவில்லை என்றாலும் சொந்தமாய் ஒரு ஏற்றுமதி நிறுவனம் வைத்து அதை திறம்பட நடத்தி கொண்டிருந்தான் ராம். கர்னல் கோபாலனுக்கும் செல்வத்துக்கும் செல்வாக்குக்கும் குறைச்சலே இல்லை. அகிலா ராம்குமாரின் மனைவி, மிக பெரிய இடத்து பெண். திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு வந்த சில நாட்கள் வரையில் மைத்துனரிடம் மிகுந்த மரியாதையுடன் பிரியத்திடம் பழகி வந்தாள்.
ஒரு நாள் தனிமையில் அவள் வெகு யதார்த்தமாக கணவரிடம் சொல்லுவாள், உங்களை விட உங்கள் தம்பிக்கு நிறைய சிநேகிதங்க போல இருக்கே, பரவாயில்ல, என்ன புதுசாக வந்தவளாக நினைக்காம ரொம்பவே யதார்த்தமாக பழகிறாரே, அவ்வளவு போதாதான் நம்ம ராம்குமாருக்கு. உடனே மனைவிடம் தம்பியை பற்றி இல்லாததும் பொல்லாதமாய் சொல்லி பயமுறுத்தி விட்டான். தா உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னங்க? என் தம்பி என்ன மாதிரி கிடையாது. அப்படின்னா? நான் எங்கள் அப்பா கிழிஷ கூட தாண்டாதவன், அனாவசியமாக யார் கூடவும் பேச்சு வழக்கு வச்சுக்க மாட்டேன். ஆனால் ஷாம் அப்படி இல்லை, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. போன மாதம் கூட பஸ்ஸில் ஏதோ ஒரு குடும்ப பொண்ணை, இத்தனைக்கும் அவன் இடுப்பில் ஒரு குழந்தை, இவன் சீண்டியிருக்கான். அவள் ஓன்னு அலறி பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாரும் அவனை போட்டு நையை புடச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். ஐயோ! அவள் நெஞ்சில் கை வைத்தபடி மிரண்டு போக, அவன் ஷாமை தன் சொந்த தம்பி என்றும் பாராமல் புதிதாய் வந்தவளிடம் பயங்கரமாய் உருவகப்படுத்துகிறான். இதை பற்றி உனக்கே நாளாக தெரிய வரும், ஆனால் அப்பாவுக்கு தான் கவலை. என்னை அழைச்சி சொன்னார், அகிலா சின்ன பொண்ணு, இவள் பாட்டுக்கு அவன் கிட்ட ஏதோ எசகு பசகம் நடந்துக்க போகிறான், எதுக்கு ஒரு வார்த்தை காதில் போட்டு வையின்னு. ஆனால் அவரை பார்த்தா அப்படி தோணலைங்களே. அதுதான் விசேஷம், கடவுள் அந்த மாதிரி ஒரு முகத்தை கொடுத்துக்கிறார் அவனுக்கு. இப்போவாவது அவன் காலேஜில் படிக்கிறான், ஸ்கூலில் கடைசி வருஷம் படிக்கிறச்சே எங்கள் வீட்டு வேலைக்காரியோட பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். அந்த சேரி ஜனங்களை பற்றி நான் சொல்லவே வேணாம், ஒவ்வொருத்தனும் கத்தியும் அறிவாளியும் தூக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டானுங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு 20,000 பணத்தை கொடுத்து வாயடைச்சோம். இப்போ தான் ஞாபகம் வருது, கல்யாணத்தில் என் தங்கக்கிட்ட கூட சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பா கூட சொன்னார், அடுத்தவளுக்கு வேணும்னா மாப்பிள்ளையோட தம்பியே பார்க்கலான்னு. டா இத்தனை நாள் எப்படியோ, இனிமேல் உன் பிறந்த வீட்டை பற்றி எனக்கும் அக்கறை இருக்குது. உன் தங்கக்கு என்ன, வேறு மாப்பிள்ளையாக கிடைக்காது, இவன் வேணாம், கூட பிறந்தவன் தான், எத்தனை கஷ்டப்பட்டிருந்தா இப்படி பேசுவேன் நீயே பார்த்துக்கோ. ஏன் ராம்குமார் சற்று நேரம் வரவழைத்து கொண்ட துக்கத்துடன் அவள் தோல் மீது சாய்ந்திருந்தான். பிறகு கம்மிய குரலில், அகில் இது பற்றி அம்மா கிட்ட எதுவும் கேட்காத, ஏற்கனவே அவங்க அவமானத்தால் குன்றி போயிருக்காங்க. சச்சே நான் கேட்பேனா? குட். அப்புறம் மத்தியானம் படுத்து தூங்கினா இல்லை குளிக்க போனால் ஜாக்கிரதையாயிரு. அப்பா அம்மாவுக்காக நான் பார்க்குறேன், இல்லாட்டி இவனை இப்போவே ஹாஸ்டலில் சேர்த்துடுவேன். ஐயோ அதை முன்னாடி செய்யுங்க, நீங்கள் இத்தனை சொன்னதுக்கப்புறம் எனக்கு அவர் கூட சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குது. ம், எப்படி இதை அப்பாட்ட சொல்லணும்னு நானே யோசிச்சுட்டுருக்கேன். இருக்கட்டும், நான் ஏதாவது வழி செய்கிறேன், நீ மனசை போட்டு அலட்டிக்காத. அன்று முதல் ஆரம்பித்தது சனி தசை ஷாமுக்கு. ராம்குமார் தந்தையிடம் என்ன சொன்னானோ அவர் முகம் குழம்பி இரத்த சிவப்பாகி மாலையில் கல்லூரி விட்டு மகன் வருவதை எதிர்நோக்கி கூடத்திலே காத்திருந்தார். வந்ததும் என்ன, எதற்காக என்று விசாரிக்காமல் நிறுத்தி வைத்து இரு கண்ணுகளில் மாறி மாறி அறைந்தார். கல்லூரி விளையாட்டு போட்டிகளில் எல்லா போட்டியிலும் தனக்கு பரிசு உண்டு என்பதை பெற்றவளிடமும் புதிதாக வந்துள்ள அண்ணன் மனைவியிடமும் சொல்ல வந்த ஷாம் அப்படியே சிலையாகி போனான். பொறுக்க முடியாத கட்டத்தில் குரல் நடுங்க கத்தினான், இப்போ நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு என்னை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அது உனக்கே தெரியும், அந்த அசிங்கத்தை நான் வேற வாயில சொல்லணுமா? அதை பாரு, நீ என் மகனை சொல்லிக்கவே வெக்கப்படுறேன், இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன், உன் துணிமா நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்பு. எங்க? கோபாலன் மூத்தவனை அழைத்தார். இவனை கொண்டு போய் ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்துடு, கௌரவமான பொண்ணுங்க இருக்கிற இடத்துல இவன் இருக்க லாய்க்கில்லாதவன். நான் என்ன செஞ்சேன்? வெளியில் போடா நாயே. அவ்வளவுதான், பெட்டியில் கைக்கு கிடைத்த துணிமணிகளை சுருட்டி போட்டுக்கொண்டு கிளம்பும் முன் அவன் அண்ணியை தேடினான். அதற்குள் கீழே இருந்து அப்பா கர்ஜித்தார், இன்னும் என்ன பண்ணுற? இதோ வந்துட்டேன், அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை தேவையில்லை, நீ கிளம்பு. அவ்வளவுதான், ராம்குமார் தம்பியை அழைத்து கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டான். அண்ணா நான் என்ன செஞ்சு நீயாவது சொல்லக்கூடாதா? திடீர்னு எதுக்கு இந்த நாடு கடத்தல்? இதை பாரு, அப்பா எப்போவுமே விஷயம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார், எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்னோட நீ தானே புத்திசாலி, யோசிச்சு பாரு, என் வேலை உன்னை ஹாஸ்டலில் சேர்க்கறது, அவ்வளோதான். அது எப்படித்தான் அவனால் மனசை கல்லாக்கி கொண்டு பேச முடிந்தது. அப்புறம் ஒரு சில சமயங்களில் ஷாம் இதை நினைத்து அழுதியிருக்கிறான். டெய், என்னோட ரசனையையும் புத்திசாலித்தனமும் உனக்கு பிடிக்கலன்னு அதை அப்போவே சொல்லியிருக்க கூடாதா? உன்னோட பாசத்துக்காக ஸ்நேகத்துக்காக நான் சகலத்தையும் நெருப்பில் போட்டு பொசுக்கியிருப்பேனே. என்ன தான் உண்மையிலேயே மகன் தப்பு செய்திருந்தாலும் அவனை வீட்டை விட்டு அனுப்பியது பெற்ற தாய்க்கு பிடிக்காது தான். அழுதாள், அடம்பிடித்தாள். கடைசியில் தீபாவளி, பொங்கல், வருஷப்பிறப்பு, பிறந்தநாள் இது போன்ற சமயங்களில் வெயிலில் வரும் கைதியைப் போல ஷாம் வீட்டுக்கு வந்து போகலாம் என்று கோபாலன் தீர்மானித்தார். அப்படி வரும்போதுதான் அண்ணன் மனைவியிடம் அந்த மாறுதலை கவனித்தான் ஷாம். அண்ணி, அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு வீடெல்லாம் தேடினேன், எங்கே போய் கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா? உங்கள் அண்ணாவுக்கு குளிக்க வேநீர் எடுத்து வைக்கணும். அண்ணி பசிக்குது, சாப்பிட உட்காரலாமா? அண்ணன் எங்கே? அவர் அப்போவே சாப்பிட்டு கிளம்பிட்டாரே. உட்காருங்க, அத்தை வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க. அத்தை, அத்தை!
வந்த புதுசுல சிரிக்க சிரிக்க பேசிக்கொண்டே பாயச கிண்ணத்துடன் பரிமாற வந்த அண்ணி இல்லை, இது வேறு யாரோ. அந்த முகம் எங்கே தொலைந்து போயிற்று? ஒரு கால் கழற்றி வைத்திருக்கிறாளோ? ஏன், இதை பற்றி தாயிடமே கேட்டான். என்னமா இது, அன்னைக்கு கூடவா என் மேல கோவம், முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்களே. ஏண்டா, நீ செஞ்ச காரியத்துக்கு அவ அதை பெருசுப்படுத்தாம இந்த வீட்டில் இருக்காளுன்னு நினைச்சுக்க. சம்பந்திக்கு இருக்கிற செல்வாக்குக்கு விஷயம் அவர் காது வரைக்கும் போனா பொண்ணையும் மாப்பிள்ளையும் தான் வீட்டோட கொண்டு போய் வச்சுட்டு இருப்பார், ஊரே சிரிக்கும். நான் செஞ்ச காரியமா? ஏமா, அப்படி நான் என்ன தான் செய்யக்கூடாது செஞ்சேன், நீ அதை சொல்லி தொலையேன். நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியாது? தெரியாது? என் மேலே சத்தியமாக சொல்லு. தெரியாது, தெரியாது, தெரியாது. ஏண்டா இப்படி அபாண்டமாக போய் சொல்கிற? அவள் குளிக்கிறச்ச வெண்டிலேட்டர் இடுக்கு வழியாக நீ பார்க்கல? ஐயோ, நானா? என்னடா நானாங்கிற, உன்னை தவிர வேறு யாருக்கு இந்த வீட்டில் இப்படி ஒரு திருட்டு புத்தி இருக்கும்? ப்ளஸ் டூ படிக்கிறச்சையே வேலைக்காரியோட பொண்ணு கண்ணியமாக ஜடையை பிடிச்சி இழுத்த வந்தானடா நீ. அம்மா, அப்போ எனக்கு என்ன வயசு? 17. கண்ணியம்மாவுக்கு வெறும் 13 வயசு தான். ஏதோ விளையாட்டா அந்த குழந்தையோட பின்னலை பிடிச்சி எழுதது இன்னுமா ஞாபகம் வச்சுட்ருக்க? உனக்கு தெரியாது, அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டதுக்காக ராம்குமார் கண்ணியம்மாவோட அம்மாவுக்கு எத்தனையோ தண்டம் அழுதுருக்கானா. அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவார்மா. நீ இதை பற்றி மூச்சு விடாதன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். ஏதோ அவனாவது இப்படி பொறுப்பாக இருக்கானேன்னு சந்தோஷப்படுறான். ஆனால் நீயோ, அவன் பொண்டாட்டியையே. இதை தாங்கவே முடியவில்லை அவனால். இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று ராம்குமாரையும் அகிலாவையும் அழைத்து வந்து வைத்து கொண்டு சத்தியம் செய்ய துடித்தான். எங்கே, எவருமே இவருடன் முகம் கொடுத்து பேசவே இல்லையே. இந்த நிலையில் வீட்டை விட காலேஜ் ஹாஸ்டல் சொர்க்கமாக தோன்றுவதுதானே நியதி. இந்த நிலையில் அவனது வகுப்பிலேயே படித்த யமுனா என்கிற மாணவிக்கு ஷாமின் அரை நண்பன் ஒரு காதல் கடிதம் எழுதி அதை மிக பத்திரமாக லைப்ரரி புத்தகத்தில் வைத்து நண்பனிடம் கொடுக்க, டே வேண்டாம், அந்த பொண்ணு கொஞ்சம் சண்டைக்காரி, அப்புறம் ஊ எலும்ப பொறுக்க நாங்கள் எல்லாரும் வரணும் ஷாம் சொல்ல நண்பன் சிரித்தான். கவலையப்படாத, லெட்டரில் ஏன் பேர் இல்லை, ஆனால் இதை நான் தான் எழுதுனேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். எல்லா திட்டமும் நாம் போட்ட மாதிரி நடந்து கொண்டு விட்டால் அப்புறம் கடவுள் எதற்கு? தேவி ஒரு சிநேகிதி நாவலோட பகுதி 2 இதோட முடிஞ்சுது. ஸோ அந்த லெட்டரை ஷாம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தானா, கொடுத்தப்புறம் என்னென்ன நடந்ததுங்கிறத பற்றி, அதுக்கப்புறம் விஜய்க்கு இந்த ஷாம் ஓகே சொல்லிட்டானாங்கிறத பற்றி நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.